கழகத்தில் முழு ஈடுபாடோடு செயல்படக்கூடாது என்று நம்முடைய கழக அவைத்தலைவர் மதுசூதன் அவர்களை அப்போதிருந்த கருணாநிதியின் கைத்தூளிகள் தலைகீழாக தொங்கிவிட்டு அவரை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போதிலும் அருமை அண்ணன் உறுதியாக இருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர் என்ற நன்றியோடு இன்றைக்கு அவர்களை நாம் வருக 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 என்று நாம் வரவேற்கிறோம். கடந்த சில நாட்களாக சில உண்மைகளை சில உண்மை விவரங்களை நாம் தெரிவிக்கவிட்டால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா நம்மளை மன்னிக்காது என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இன்றைக்கு எழுந்துதான் இந்த அறப்போராட்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னை அணுகி மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகிவிட்ட அந்த நேரத்தில் அண்ணன் மதுசூதனன் அவர்களைத்தான் பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும் என்ற கருத்து என்னிடம் வந்து சொல்லப்பட்டது. அந்த கருத்து சொல்லப்பட்டதினால்தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற என்னை அவர்கள் வற்புறுத்திய போது நான் முதலில் மறுத்தேன். அண்ணன் அவர்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக வருவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகுதான் நான் முதலமைச்சர் என்ற பதவியை ஏற்பதற்காக கட்சியுடைய நலன் கருதி ஒத்துக்கொண்டேன்.